பள்ளியில் மாணவி உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஜி சத்தியப்ரியா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எந்த மாதிரியான தற்கொலை இது? இல்ல, இப்பபடி நாங்க முதல் கட்ட விசாரணை பண்ணதுல தூக்கிட்டு தான் அந்த பாப்பா இறந்திருக்காங்க. மாடியில இருந்து தள்ளின மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. அதனால நாங்க அதபடியே நாங்க எல்லாத்தையும் எஸ்ஓசியை நாங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். சிபிசிஐடி ஆல்ரெடி இங்க இருக்காங்க. அதனால இனி இன்னொரு 1 hour அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேடம், மற்ற மாணவர்கிட்ட ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? எல்லாருக்கிட்டயுமே ப்ரிலிமினரி என்கொயரி எல்லாருக்குமே பண்ணிட்டோம். அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுங்க. பட் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி பண்ணியாச்சு. இனி இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிசிஐடி தான். அது எல்லாம் இன்னைக்கு நடைபெறும். இப்போ நாங்கள் இன்னொரு 1/2 hour அவங்க சிபிசிஐடி அவங்களோட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட பிஎம் முடிஞ்சிடும். பெட்ரோல் தரப்பு சார்பில் என்ன சொல்றாங்க மேடம்? அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெத்தில் வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் எழுதியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் எப்படி எழுதியிருக்காங்களோ, லோக்கல் போலீஸோட பொறுப்பு என்னென்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி, இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி நாங்கள் வந்து அந்த கேஸ் உடனடியாக சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கணும். ஒப்படைச்சின பிறகு சிபிசிஐடி தான் அது வந்து அதே ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர்ஸ் படி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு வீடியோகிராஃப் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதெல்லாம் வந்து சிபிசிஐ தான், சிபிசிஐடி தான் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மேலே வந்து லோக்கல் போலீஸ் அதிகமாக பேசுனா வந்து அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும். அதனால இந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே பேச முடியாது. சார், இப்போ இலங்கையிலேருந்து அந்த மக்கள் வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு வரதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இது பண்ணி? இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அங்கே போலீஸ் இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்க பேசி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கள், மற்ற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பெற்றோர்கள் எல்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்புறம் அப்படி இருக்கேன்னா நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு அப்படியே நாம் அனுப்ப முடியாது. அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அது பார்த்துட்டு இருக்கோம். அது தவிர வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இனிஷியலாக வந்து ஒரு டெத்து, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சூசைடு பண்ணியிருக்குது அப்படி ஒரு தகவல் வரும்போது ஒரு எமோஷன்ஸ் வருது, நேச்சுரல்லு. பட் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், என்ன நடந்திருக்கு, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க, இதில் எந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப் இல்லை. நான் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி உங்களுக்கு எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், உண்மையில் எது இருக்குதோ அது கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்கள், டிஸ்பர்ஸ் பண்ணுங்கள். நியூஸ் மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு. சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக டிஐஜி சத்யப்ரியா தெரிவித்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.